திருப்பூரில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு நேற்று மாலை வந்த இரண்டு பேர் 50 ரூபாய்க்கான பொருட்களை வாங்கிவிட்டு 500 ரூபாய் கொடுத்து மீத பணத்தை வாங்கி சென்றனர். ஆனால் அந்த 500 ரூபாய் கள்ள நோட்டு என்பதை அறிந்த செல்வி உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்துக்கிடமாக வந்த இரண்டு பேரை மடக்கி விசாரித்தனர். அவர்களை சோதனை செய்தபோது புழக்கத்தில் விடுவதற்காக 28,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் செல்வியின் மளிகை கடையில் கள்ள நோட்டுகளை மாற்றியதையும் ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனா்.